ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் டு ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 30 வீக்ஸ் அல்லது 30 கிளாஸுகளில் நம்ம ஆரம்பத்துலேருந்து அட்வான்ஸ்டாக ப்ளே பண்ணுகிறது வர நம்ம படிக்கலாம் என்கிற அந்த கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏனென்றால் நீங்கள் தான் என்னை உற்சாகப்படுத்தி இப்படிப்பட்ட கிளாஸஸ் எல்லாம் எடுக்கணும் ஆரம்பத்துலன்னு சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி அநேகம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதே போல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் அவர் சேனல் மெம்பர்ஸ். ஸோ சேனல் மெம்பர்ஸ்ன்னு சொல்கிற வேலையில் அவங்க தமிழ்நாட்டிலேருந்து தான் அநேகர் இருப்பாங்கன்னு நினைத்தேன், பட் அப்படி இல்லை. கேரளாவிலேருந்து இருக்காங்க பீப்புள், ஃப்ரம் ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் கூட இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் புரியுது இப்போ பேசுகிறது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும். இப்போ நான் பேசுகிறது அது தமிழாக இருந்தாலும் மியூசிக் என்று வருகிற வேலையில் லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே இல்லை எல்லாருக்கும். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் மை சேனல் மெம்பர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸஸினுடைய ஹைலைட்ஸ் நம்ம பார்க்கலாம், டீசர்னு வேணாலும் சொல்லலாம். ஓகே, அதை பாருங்கள். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பேசுகிறோம். டிக்கு செகண்ட் ஃபிங்கர், இக்கு தேர்ட் ஃபிங்கர், அடுத்து எஃப் வரும்போது திரும்ப ஃபஸ்ட் ஃபிங்கர் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த ஃபில்லின் லீடெல்லாம் நம்ம எப்போல்லாம் ப்ளே பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு கைடு. ஓகே, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற தத்தா. காமனாக இருக்கிறதுனால இந்த எஃப் கார்டு வருகிற இடத்துல இந்த டி மைனர் கார்டு வருகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கிறது. ஓகே, அந்த இ மைனர் கார்டில் வருகிற அந்த பி நோட்லேருந்து. அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் ஃபிங்கர் எக்ஸசைஸ் நம்பர் 4. இந்த மேஜர் ஸ்கேலில் இருக்கிற ஒரு பாடலை எந்த மேஜர் ஸ்கேலையும் நம்ம பாடலாம். அது சிலப்போ ஹையாக இருக்கும், இல்லாவிட்டால் அது லோவாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்ட் ஸ்கேலில் பாடினா அது நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த டியூன் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுறதுனால இந்த டவுனில் இருக்கிற அந்த ஜி கார்டை நான் பிடிக்கிறேன். நான் இந்த ஜி கார்டு பிடிக்கலை, இந்த ஜி கார்டை நான் பிடிக்கிறேன். ஓகே ஓகே, அந்த பாடலுடைய அந்த லீட் ஆரம்பிக்கிறது இந்த சி கார்டில் இருக்கிற அந்த 3 கீஸில் ஏதாவது ஒரு கீழே எடுத்துனா அந்த லீட் ஆரம்பிக்கும். இந்த பாடலுக்கு லீட் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, ஓகே, அடிப்படையாக அந்த கரெக்டான ஸ்கேலும் அந்த கரெக்டான டைம் சிக்னேச்சரும் தெரிஞ்சால் நம்ம கரெக்டான கார்ட்ஸ் பிடிக்கலாம், நம்ம கரெக்டான ரிதம் போட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். இங்கே கரெக்டாக ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக 16 பார்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டான்சாஸில் முடிக்கிற வேலையிலே எங்கே முடியுதோ, அது எந்த நோட்டில் முடியுதோ அந்த நோட்டு தான் அந்த பாடலினுடைய ஸ்கேலாக இருக்கும். ஓகே, ஸோ ஸோ இப்படியாக இந்த 3 கீஸும் வருகவில்லை. அப்போ எனக்கு புரிஞ்சுது இது இந்த டி மேஜர் ஸ்கேலாக தான் இருக்கும். ஸோ அப்படியாக இந்த டி மேஜர் ஸ்கேலை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, ஸோ அந்த கீஸை தான் இந்த ஆக்டிவ்லேருந்து அந்த ஆக்டிவ் வரை நான் ப்ளே பண்ணது. ஓகே, இப்போ நான் எந்த கார்டு நான் யூஸ் பண்ணேன்னா, இந்த டி கார்டு அங்கே இருந்தாலும் இந்த டி சஸ்பெண்டர் 4 நான் இப்போ ப்ளே பண்ணேன். மேஜர் ஸ்கேலுக்கான இந்த கார்ட் ப்ரொகஷன்லாம் நம்ம பார்த்தோம், இந்த எக்ஸ்ட்ரா கார்ட்ஸினுடைய இந்த கார்ட் ப்ரொகஷன் நம்ம பார்த்தோம். இந்த மைனர் ஸ்கேலுகளுக்கு அவ்வளோ சுவாச சோதனையில் இந்த 3 கார்ட்ஸோட இன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய காரியம், நார்மலான ஜி கார்டுக்கு நம்ம டி இங்கே பிடிப்போம், இந்த டியை நம்ம இங்கே பிடிக்கிறோம். ஓகே, ஆரம்பத்தில் உள்ள அந்த லைன்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு, ஓகே இந்த பாடல் இந்த ஸ்கேலில் தான் இருக்கும், இந்த ஸ்கேலில் நம்ம பாடிடலாம் சொல்லி அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்தோன்னா ஸ்டான்சாஸ்லாம் வருகிற வேலையில் அப்படி நமக்கு பாட முடியல. இந்த சி மேஜருக்கும் இந்த ஏ மைனருக்கும் ஒரு ரிலேஷன் உண்டு என்று நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி இந்த டி வருகிற இடங்களில் இந்த சி கார்டை நம்ம போடலாம். ஓகே, சி இந்த ஜி வருகிற இடங்களில் எஃப், 2 கீஸும்
ஓகே. இது இந்த எஃப் கார்டில் வருகிற இந்த மூன்று கீஸ் வர நம்ம இப்படி ப்ளே பண்ணுறத விட இப்படி நம்ம ப்ளே பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பிளேயிங் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்வது இப்படி தான் ப்ளே பண்ணோம், இந்த பாட்டுக்கு இப்படி தான் ப்ளே பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, நம்ம வித்தியாசம் வித்தியாசமான ஸ்டைல் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். சி ஷார்ப்பினுடைய சஸ்பெண்டர் ஃபோர்னு சொல்லிக்கிற வேலையில் ப்ரீலியூட் நம்ம ப்ளே பண்ணும்போது கூட இந்த சஸ்பெண்டர் கார்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டீசரில் நீங்கள் ஒரு சில காரியங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைவ் கிளாஸ்லேருந்து எடுத்த வீடியோஸ்னால் இது லைவ் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிற வேலையிலே இதை எடிட் பண்ணி நான் போடுற அந்த வீடியோஸ் போல் இருக்காது, அதை விட கொஞ்சம் கூட டீட்டெயிலாக இருக்கும். பிகாஸ் நான் ஒருக்கா சொல்கிற காரியத்தை நான் ஒருக்கா திரும்ப கூட நான் சொல்லுவேன், அதே போல் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அது கொஞ்சம் வித்தியாசமாக போய்கிட்டே இருக்கும். நார்மலாக நான் போடுகிற அந்த வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் எவ்வளோ டைம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில கிளாஸஸ் அரை மணிக்குள்ளே முடிஞ்சிடும், 30 minutes முடிஞ்சிடும். இப்போ சில கிளாஸஸ் முக்கால் மணிக்கு ஒரு 45 minutes போகும். இப்போ ஒரு சில கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour வரை ஒரு சில கிளாஸஸ் போகுது. மேக்ஸிமம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிற வரை அந்த கிளாஸஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த லைவ் கிளாஸஸ்லேருந்து தான் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சேனல் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களே அவங்க சொல்லிக்கிற இந்த ஃபீட்பேக் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஸோ எல்லோரும் இதே போல் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சில் ப்ளே பண்ணுகிறத ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவங்க அதன்படி தான் அவங்க சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. பட் இந்த கிளாஸஸில் சர்ச்சில் ப்ளே பண்ணுகிறத முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் அநேகருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்க வேறு கிளாஸுகளில் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு அவங்க பல மாதங்கள் பல வருடங்கள் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு அவங்க படிக்காததை இந்த கிளாஸுகளில் அவங்க படிச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அநேக ஃபீட்பேக் கேட்கும்படியாக முடிந்தது. ஸோ நம்ம கிளாஸஸ் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் இந்த சிலபஸ் எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ண சிலபஸ் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம சர்ச்சில் எப்படிலாம் ப்ளே பண்ணுவோம், ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண சிலபஸ். ஸோ இந்த 30 கிளாஸுகளில் நீங்கள் எதெல்லாம் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க என்பதை இந்த கம்யூனிட்டி டேபில் அந்த சிலபஸை ஃபுல்லாக நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இந்த 30 கிளாஸஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது என்று உங்களுக்கு புரியும். ஓகே, அதிகமாக நான் யூஸ் பண்ணிக்கிறது தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸ் தான். சில வேளைகளில் சில பாடல்கள் மலையாளத்துலேயும் சேம் சாங்ஸ் இருக்கும். அதே போல் இந்த கடைசி கிளாஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணிக்கிறத பற்றினா ஒரு சில காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே போல் இந்த கிளாஸஸ் எல்லாமே தமிழில் தான் நான் பேசுகிறது, பட் இந்த நோட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ சிலர் வந்து கேட்குறீங்க இந்த PDF நோட்ஸ் மட்டும் எனக்கு டவுன்லோட் பண்ண முடியுமா? ஸோ நான் வந்து அப்படி கொடுக்குறதில்ல. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா PDF நோட்ஸ் மட்டும் வைத்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த PDF நோட்ஸ் நான் எதுக்காக வைத்திருக்கேன் என்றால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த சிலபஸில் நான் சொல்லி கொடுக்குற எல்லா காரியங்களுமே இதில் சில வேலைகளில் இருக்காது. ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்டில் வைத்து நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இது அதிகமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பேன், கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் வைத்தாலும் இது உங்களுக்கு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வண்ணமாக தான் இந்த நோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணது தான். டோட்டலாக 60 pages இருக்கும் 30 weeks. ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் 2 மெத்தடில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்று, இந்த யூடியூப்லேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்குற வண்ணமாக அப்படியே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆரம்பத்தில் இந்த மெம்பர்ஷிப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜாயின் என்கிற ஒரு பட்டன் நீங்கள் அங்கே தான் நீங்கள் பார்ப்பீங்க, மெயின் பேஜ்லேயும் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே 5 options அங்கே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதற்கான ஒரு சின்ன அமௌண்ட்டும் அங்கே உண்டு. ஸோ அது ரொம்ப பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃப்ரெண்டு பேஜ்லேயே அந்த பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனால எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆரம்பத்தில் இருக்கிற அந்த மெம்பர் என்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு PDF நோட்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இந்த ப்ரீமியம் மெம்பர் அதாவது 2வது இருக்கிற அந்த கேட்டகரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸில் அட்டன் பண்ணலாம், PDF நோட்ஸ் கிடைக்கும். 3வது இருக்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த 4வது 5வது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்து நான் படிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சூப்பர் மெம்பர் சூப்பர் ப்ளஸ் மெம்பர் அப்படி என்று அங்கே 2 options இருக்கிறது, அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவரை ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, பட் அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இல்லாவிட்டால் அந்த மெம்பர் ப்ரீமியம் மெம்பர்
ப்ரீமியம் ப்ளஸ் மெம்பர். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ள அந்த மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் கேட்குற வேலையில் எல்லா சாட்டர்டேஸ்லேயும் நமக்கு லைவ் கிளாஸ் உண்டு. அந்த கிளாஸில் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ இப்படியாக தான் அந்த கிளாஸஸ்னுடைய சிஸ்டம் இருக்கிறது. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னேன், டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன். இந்த டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கிளாஸஸாக இந்த வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு சின்ன ஃபீஸ் அதுக்காகவும் வைத்திருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக எனக்கு சென்ட் பண்ணி தந்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் நான் உங்களை அனுப்பி தந்துடுவேன். உங்கள் கூகுள் டிரைவுக்கு நான் அனுப்பிடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்க முடியும். அதுலேயும் ஒரு சிலர் டவுன்லோட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, கிளாஸஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸஸில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிற வேலையில் ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களை அங்கேயே உங்களுக்கு கிளியர் பண்ணி தந்துடுவேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் பிக் தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். இனியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இனியும் இந்த கிளாஸஸை பற்றி அனைவருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நம்ம சேனலை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த லைக் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். பாய்.